டாபிக் வந்து வாழ்வின் உயிர்ப்பு. என்னோட ஃபோர்த் பிக்சர் வந்து ஏழைகளின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலான்றது காமிச்சிருக்கேன். அது வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவிட்டியாக காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிக்ஷா புலர், ஒரு சைல்டு லேபரர். என் பேர் நஷ்டத்தேகம். நான் டிசைன் ஸ்கூல் வந்துட்டு டிசைன் ஸ்கூலுங்கிற ஓவிய பள்ளி வந்து நாங்கள் வந்து ஒரு 11 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 9th year வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மாணவர்கள், ஏன் மாணவர் மூலமாக இந்த பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் எல்லா துறையுமே முடங்கியிருந்தது, குழந்தைங்களோட கல்வியும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷ்டாக இருந்திருப்பாங்க ஆன்லைன் கல்வி மூலமாக. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க ஓவியம் மூலமாக நம்ம கொடுக்கும்போது, அதில் ஓவியம் மூலமாக கொடுக்கும்போது அவங்க நிறைய கற்பனைகளை வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஈஸியாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இந்த ஓவியத்தையும் இருந்துட்டு நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கொரோனா டைமில் நிறைய வந்து நம்ம இம்யூனிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம வந்து பர்சனலாக சொல்லப்போனால் இன்னும் எப்படிலாம் வந்து நம்ம சஃபராக இருக்கிறோம், இன்னும் இதுலேருந்து எப்படி மீண்டு வரதான் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஓவியமாக கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவலாக பார்க்கும்போது மனசில் பதியும். அது ஒரு யங் ஜென்ரேஷன் மூலமாக பண்ணும்போது இன்னுமே அது ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சியை தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரின்னா, நம்ம முன்னெல்லாம் வந்து இயற்கை பாரம்பரிய வைத்திய முறை வந்து ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணினோம். நம்ம மூதாதையர்கள்லாம் நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு பழமையான வாழ்க்கைக்கு திரும்பணும். இந்த மாதிரி பேண்டமிக்ஸ் தான் முன்னாடி வந்திருந்தது, பட் இவ்வளோ சிவியராக வந்துட்டு பேசுகிற அளவுக்கு யாரும் இல்லை. ரொம்ப டெத்லாம் ரொம்ப கிரியேட் ஆகிட்டு இருந்தது. இனிமேல் அந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து அது ஒரு ஓவியமாக படிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி போஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டி ரொம்ப இது க்ளீன் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு கோவிலை கூட மதிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஓவியம் மூலமாக காமிச்சிருக்கிறோம். இன்னொன்று, நம்ம கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாண்டிங் வந்து நல்லா க்ரியேட் ஆகிருக்கு. எதனாலனா எல்லோருமே ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆனோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அம்மா அப்பாவோட குழந்தைங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ குடும்பத்தோட ஆரோக்கியமான ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆகிருந்தது. இதை வந்து ஏன் வந்து ஃபியூச்சர்லேயும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, ஏதோ பேண்டமிக்கில் தான் க்ரியேட் பண்ணணுமா, அப்படிலாம் இல்லை. நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் சரி சுற்றுச்சூழலும் நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெண்டு இதுக்காக நாங்கள் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1 year ஒன்ஸ் ஒரு 2 days ஒரு சின்ன லாக்டவுன் மாதிரி போட்டோன்னா சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும், காற்றை சார்ந்த வாழ்கிற உயிரினங்களும் நல்லாயிருக்கும், நம்மளும் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோடு இருக்கலாம். இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியே ஆகிட்டாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காதுங்கிறது இப்போ ரியலைஸ் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஃபியூச்சரில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் வந்து திரும்ப க்ரியேட் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அவர் தான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாரு. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் எல்லாருமே வந்து கிராஜுவேஷனாக இருக்கிறாங்களாங்கனா இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்த ட்ராபேக் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வந்து கொண்டுட்டு போகணுங்கிற நினைக்கிறோம். ஏன்னா நாடாளுறவங்க நல்ல ஒரு கல்வியறியோடு இருந்தாங்கன்னா இன்னும் நம்ம நாடு வந்து வல்லரசம் ஆடும். ரெண்டாவது, ஊழல் இல்லாத ஒரு நாடாக வந்து இருக்கணும். ஊழல் எல்லாத்துலேயும் இருந்துச்சுன்னா நம்ம நாடு வந்து சரிவதான் நோக்கி போகும். தனி மனிதனோட வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அதை வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஓவியமாக காமிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 38 மாணவர்கள் வந்து ஒவ்வொரு தலைப்புலேயுமே வாழ்வின் உயிர்ப்பு, நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி உயிர் அவசியமோ, நம்ம ஆரோக்கியமாக எல்லா விஷயத்துலேயுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளோட நல்ல ஒரு லைஃபும் இம்பார்ட்டன்ட். அதுக்கான இம்பேக்டை தான் வந்து நாங்கள் ஓவியமாக காமிச்சிருக்கிறோம். அதுதான் தலைப்பு வாழ்வின் உயிர்ப்பு. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்கள் மூலமாக பண்ணனால இன்னும் வந்து இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த கொரோனா வந்துட்டு எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்கிறதுல ஓகே சந்தோஷமாக இருக்கேன். அரசு வந்து இந்த ஓவிய கலை அதாவது ஓவிய பயிற்சி இந்த மாதிரி எந்த மாதிரி உதவும் பார்க்குறீங்க? சார், இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் இருக்கோம் சார். இப்போ 11 இயர்ஸாக நாங்கள் வந்து இருக்கிறோன்னா இதுக்கான ஒரு ஆர்ட் கேலரி வந்து எங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேசிக்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் எல்லா குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். அதை தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரோம். அந்த திறமைகளை வந்து இன்னும் எதை எடுத்துகிட்டு வரலாம், அது எல்லாமே ஒரு படிப்பு மார்க்கு சார்ந்து தான் வந்து நம்ம கல்வி இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னா அதை ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் ஒரு இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து வேல்யூஸ் க்ரியேட் பண்ணணும். ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய எல்லாத்துலேயுமே ஆர்ட் வந்து தேவைப்படுது. அதுக்கான அவேர்னஸ் வந்து ஃபஸ்ட்டு இல்லை. எல்லோரும் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து கற்றுட்டு போகிறாங்க, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்காக. இதுவே வந்து லைஃபாக அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோடு எடுத்துகிட்டு போகணும். எங்கள் சார்பாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எல்லா ஊர்லேயுமே ஒரு ஆர்ட் கேலரின்னு க்ரியேட் பண்ணாங்கன்னா எல்லா ஓவியம் சார்ந்த அது ஓவிய திறன் இருக்கிற குழந்தைங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க.
ஏன்னா சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஆர்ட் கேலரிங்கிறது இருக்குது. இப்போ திருச்சி இந்த மாதிரி இடத்துல ஆர்ட் கேலரி இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் கேலரி எங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தா நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுறோம். அதுதான் என்னோடய பேர் நஸ்ரத் பேகம், டிசைன் ஸ்கூல் திருச்சி. ஹாய், என் பேர் சாத்விகா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து டிசைன் ஸ்கூலோட ஆர்ட் எக்ஸிபிஷன் டாபிக் வாழ்வின் உயிர்ப்பில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கேன். நான் வந்து என்னோடய பங்கில் 4 பிக்சர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பிக்சர் வந்து என்னென்னா கோவிடோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பண்ணியிருக்கேன். இப்போது கோவிடில் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிக் நெசசரிஸ் லைக் ஃபுட்டு அப்புறமா மெடிசின்ஸ் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்கிறது தான் நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். மிச்ச பார்ட்டிசிபெண்ட்ஸும் வந்து நிறையா ஹெல்ப் நிறையா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ். பிக்சர் 4th பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி நெய்பரிங் கண்ட்ரிஸ் வாழ்வின் உயிர்ப்பு தலைப்பு பற்றி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது எல்லா ஊர் தலைவர்களும் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு இடத்துலனா சீக்கிரமாகவே அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் சண்டை போடாமல், அது நிறைய பயன்கள் கிடைக்கும் எல்லாருக்குமே. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு யூனிக்காக அதாவது இருக்கும், மியூசிக், ஆர்ட், டான்ஸ், கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது அவங்க ஊர்லேருந்து நாம் கற்றுக்கலாம், நம்ம ஊர்லேருந்து அவங்களும் கற்றுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு இவங்க தான் வரலாம், இவங்க வரக்கூடாதுன்னு இருக்கும், ரஷ்யா அந்த மாதிரிலாம். ஸோ பாஸ்போர்ட் இருந்தால் தான் வரலாம், வரக்கூடாதுன்னு. ஸோ இப்போ வேணால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது பாஸ்போர்ட் இல்லாமையும் போகலாம், யார் வேணாலும் இந்த ஊர்லேயும் போகலாம். ஸோ அதை பற்றி தான் என் பிக்சரில் காமிச்சிருக்கேன். வந்து கல்விக்காக அந்த காலத்துலேயும் நிறையா முயற்சி செஞ்சு நமக்காக நிறையா உழைச்சி நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால நான் வந்து காமராஜரை கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இங்கே வந்து அடிப்படையாக அறிவு இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து அதோடய கல்வியில் தான் இருக்குது. அதனால் நம்ம படிக்க படிக்க தான் நம்மளோட நாடும் முன்னேறும். அதனால் காமராஜர் உழைச்சதுக்காக நான் இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்ல வைக்கிறது வந்து என்னென்னா எஜுகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இங்கே வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் படித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்களால பெரிய பெரிய ஆளுங்களாக முடியும். அதனால் நான் கல்வியை முக்கியம் கொடுத்து இதை பண்ணியிருக்கேன். அதில் எங்களோட டாபிக் வந்து வாழ்வின் உயிர்ப்பு. என்னோட 4th பிக்சர் வந்து ஏழைகளின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலான்றது காமிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவிட்டியாக காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிக்ஷா புலர், ஒரு சைல்டு லேபரர், பிள்ளைங்க கஷ்டப்படுறது இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த பறவைக்கு எதுக்குன்னா பறவைகளுக்கு கூட வீடு இருக்கானா மனுஷனுக்கு தங்க ஒரு நிலையான இடம் இல்லைன்றது காமிச்சிருக்கேன். இந்த கலர்ஃபுல் சைடு வந்து கம்யூனிட்டியாக நம்ம ஹெல்ப் பண்ணால், சின்னவங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் ஹெல்ப் பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் நல்லா உயரும். ஸோ நம்ம வந்து அவங்க வாழ்க்கையை நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தலான்றது காமிச்சிருக்கேன்.